அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ். இன்று வியாழக்கிழமை மகரிபிலிருந்தே நமக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது அதிகம் அதிகமாக நம்ம சலவாத் ஓதணும். இன்று வியாழக்கிழமை நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள். ஆகவே இந்த வியாழக்கிழமையை நம்ம அதிகம் அதிகமாக நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய துவாக்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்று மகரிபிலிருந்தே வெள்ளிக்கிழமராகவும் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நம்ம நபியின் மீது அதிகம் அதிகமாக நம்ம சலவாத் ஓதணும். நம்ம சலவாத் ஓதுவதனால நிறைய சிறப்புகள் இருக்குது. நமக்கு தெரிந்த எந்த ஒரு சலவாத் வேணாலும் நம்ம ஓதி வரலாம். செல்வம் பெருகிட ஓத வேண்டிய ஒரு சலவாத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சலவாத் ஓதுவதனால என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு பிறகு அது என்ன சலவாத், செல்வம் பெருகிட ஓத வேண்டிய சலவாத் அது என்ன சலவாத் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் உம்மத்துகளில் ஒருவர் தூய்மையான உள்ளத்துடன் என் மீது ஒரு சலவாத் ஓதினால் அவர் மீது அல்லாஹ் 10 சலவாத் ஓதுகிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், 10 நன்மைகளை எழுதுகிறான், 10 தீமைகளை அளிக்கிறான். நாம் நபியின் மீது ஒரு முறை நம்ம சலவாத் ஓதினாலே அல்லாஹ் சுபஹானத்தாலா நமக்கு 10 முறை அருள் புரிகிறான். அதே போல் 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான், நமக்கு 10 நன்மைகளை எழுதுகிறான், அதோடு நம்முடைய 10 தீமைகளையும் அளிக்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது அதிகம் சலவாத் ஓதுபவர் மறுமை நாளில் எனது நெருக்கத்திற்குரியவர். நம்ம நபியின் மீது அதிகம் அதிகமாக நம்ம சலவாத் ஓதி வந்தோம் அப்படின்னா மறுமையினால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவர்களாக நாம் இருப்போம். சுபஹான் அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் மீது அதிகமாக சலவாத் ஓதி வாருங்கள். என் மீது என் உம்மத்தார் ஓதும் சலவாத்துகள் வெள்ளிக்கிழமை எனக்கு நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம ஓதுகின்ற சலவாத் வந்து வெள்ளிக்கிழமை நபியின் மீது அவங்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு போய் சென்றடையுது. ஆகவே வெள்ளிக்கிழமை நம்ம தவறாமல் நபியின் மீது அதிகம் அதிகமாக நம்ம சலவாத் ஓதி வரணும். அல்லாவே திருக்குறானில் கூறுகிறான், நானும் நபியின் மீது சலவாத் ஓதுகிறேன், மலக்குமார்களும் நபியின் மீது சலவாத் ஓதுகிறார்கள், நீங்களும் அதிகம் அதிகமாக நபியின் மீது சலவாத் ஓதி வாருங்கள் அப்படின்னு அல்லாவே திருக்குறானில் சொல்லியிருக்கான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிக்குள் நுழையும் போது சலவாத் ஓதிய பின்பு, ரப்பே என் பாவங்களை பொறுத்தருள்வாயாக, உனது ரஹ்மத்துடைய வாயில்களை எனக்கு திறந்தருள்வாயாக, உனது ரஹ்மத்துடைய வாயில்களை எனக்கு திறந்தருள்வாயாக என்ற துவாவினை ஓதுவார்கள். மேலும் பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது சலவாத் ஓதிய பின், ரப்பே என் பிழைகளை பொறுத்தருள்வாயாக, உனது சிறப்பின் வாயில்களை எனக்கு திறந்தருள்வாயாக என்னும் துவாவினை ஓதுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலவாத் சொல்லப்படும் வரை எல்லா துவாக்களும் வானத்திற்கும் இடையில் திரை இருக்கும். சலவாத் ஓதப்பட்டால் அந்த திரை கிழிந்துவிடும், அந்த துவாவிற்கு பதில் வழங்கப்படும். சலவாத் ஓதப்படாவிட்டால் அந்த துவாவிற்கு பதில் வழங்கப்பட மாட்டாது. நாம் ஒவ்வொரு முறையும் நாம் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யும்போது ஃபஸ்ட்டு நபியின் மீது சலவாத் ஓதணும். அல்லாஹ்வை ஃபஸ்ட்டு புகழ்ந்துட்டு பிறகு நபியின் மீது நாம் சலவாத் ஓதிட்டு பிறகு நாம் கேட்கக்கூடிய துவாக்களுக்கு நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும். புலாலத் இப்னு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் அமர்ந்திருந்தோம். ஒருவர் வந்தார், தொழுதார், யா அல்லாஹ் எனக்கு பிழை பொறுத்து கிருபை செய்வாயாக என்று துவா செய்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், தொழுகையாளரே, நீர் அவசரப்பட்டு விட்டீர். நீர் தொழுது முடித்தால் அமர்ந்து அல்லாஹ்வை புகழ்வதற்குரிய அமைப்பில் புகழ்ந்துரைத்த பின்
என் மீது சலவாத் சொல்லிய பின்பு துவா செய்வீராக. இவருக்கு பின்னால் மற்றொரு மனிதர் வந்தார். அவர் தொழுது முடித்த பின்பு அல்லாஹ்வை புகழ்ந்து சலவாத்தும் ஓதினார். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், தொழுகையாளரே, நீர் துவா செய்வீராக, உமது துவாவுக்கு பதில் வழங்கப்படுவீர். ஆகவே நாம் தொழுதுட்டு தொழுத உடனே நம்ம வந்து டைரெக்டாக நம்ம வந்து துவா செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை வந்து நம்ம புகழணும். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு பிறகு நபியின் மீது நாம் சலவாத் ஓதிட்டு பிறகு நாம் செய்யக்கூடிய துவாக்களுக்கு நமக்கு நிச்சயமாக பதில் கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க. சலவாத் ஓதுவதனால நமக்கு எவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். நமக்கு தெரிந்த எந்த சலவாத்து வேணாலும் நம்ம ஓதி வரலாம். வருமானமும் செல்வமும் பெருக இந்த ஒரு சலவாத்தை நீங்கள் ஒரு தடவையாவது ஓதிக்கங்க. அது என்ன சலவாத்துனா, அல்லாஹும்ம சலியலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இன்னொரு தடவை சொல்கிறேன், அல்லாஹும்ம சலியலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக வ அலல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னுடைய அடியானும் உன்னுடைய தூதருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் உனது அருளை இறக்கி வைப்பாயாக. வருமானமும் செல்வமும் பெருக இந்த ஒரு சலவாத்தை ஒரு தடவையாவது ஓதிவாங்க. வியாழக்கிழமை மகரீபிலிருந்தே நமக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. இன்று வியாழக்கிழமை மகரீபிலிருந்தே நாளைக்கு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஒரு சலவாத்தை அதிகமாக ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு சுபஹான தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து செல்வங்களையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் மேன்மேலும் வழங்குவானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒருத்தவங்களுக்காவது இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே வெள்ளிக்கிழமை நம்ம நபியின் மீது அதிகம் அதிகமாக நம்ம சலவாத் ஓதி வரணும். நாம் ஒரு முறை நபியின் மீது சலவாத் ஓதினா கூட அல்லாஹ் சுப்ஹான தஆலா அதன் காரணத்தினால நமக்கு 10 முறை அருள் புரிகிறான், நமக்கு 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். சுப்ஹானல்லாஹ், நம்ம ஒரு முறை சலவாத் ஓதினாலே நமக்கு எவ்வளவு நன்மை. அப்போ நம்ம அதிகம் அதிகமாக நம்ம சலவாத் ஓதி வந்தால் நம்ம எவ்வளவு நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எந்த சலவாத் வேணாலும் நம்ம ஓதி வரலாம். வருமானமும் செல்வமும் பெருக இந்த ஒரு சலவாத்தை நீங்கள் ஓதிவாங்க.